அவர் எப்பரா தருவாரு? அவனா லூசு பையனா? அவன் போறான் காசு கொடுத்துடா. ஏ ஏ போங்கடா, நீங்கலாம் ஒரு ஃப்ரெண்ட். மைதான் என்ன என்ன? ஐயோ ஐயோ, ஏய் போன என்ன ஒச்சா பைத்தியக்காரன? நீ எங்க ஃபர்ஸ்ட் வந்தவன்? யார் நீ ஃபர்ஸ்ட்? நான் யாரு ப்ரோ? நான் யாரு? நான் யாரு? எனக்கு கேட்டாக்கறனா அந்த சேனலை போய் பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லா வீடியோவும் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் எல்லாமே அப்படியே மறந்து போயிடும். இப்ப நம்ம வீடியோல போலாமா? வாங்க. ஒரு பையனி ஆளை காணுங்க இந்த ரோட்ல. ரொம்ப அமைதி. சவுண்ட் சவுண்ட் கேக்கு. ரொம்ப நக்கலா பாத்துட்டு வேற போறான். சரிங்க, வேற யாராவது வராங்களான்னு பாப்போம். அவனை மாட்டான் பம்பர கட்ட மண்டே. இது மாதிரி நான் வெளியூர்ல இருந்து வரேன். இங்க வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். இங்க வண்டி கொஞ்சம் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. என்னோட பர்ஸ் இங்கே மிஸ் ஆயிடுச்சு. வரும்போது நான் நடந்து தான் வந்தேன். வரக்குள்ள பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும். கொஞ்சம் ஃபோன் இருந்தால் கொஞ்சம் சங்கீத ஸ்வரங்கள். ஹலோ கார்த்தி. ஆமாடா, ஊருக்கு வந்தேன்லடா. இங்கே வெளியில் ஏதோ கக்கா போகிறதுக்காக வந்தேன். அங்கே மாட்டிக்கிட்டேன். ஆமாம், எனக்கு வழி தெரியல. இப்போ இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டேன். அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் இல்லை. அதுதான் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? சந்தோஷ்னு நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட தான் வாங்கி பேசிகிட்டு இருக்கேன். கொடுத்துறேன்டா, வந்து கொடுத்துறேன்டா. ஏண்டா என்னடா நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிற காட்சி. நண்பர் வேற வெயிட் பண்றாரா? ரொம்ப அவர்கிட்டே கேட்டுக்குவா. உங்ககிட்ட கேட்க சொல்றாரு. 200 ரூபாய் காசு இருந்தா கிளம்பணும் ப்ரோ. டென்ஷன் காசு போட முடியுமா முடியாதா? ஏண்டா எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு இருக்காங்க. எல்லாரையும் விட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்குறேன்னா அப்போ நீ எனக்கு எவ்வளோ ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. ரைட்டுரா, இதுக்கு முன்னாடி வாங்கின காசு எதுவும் கொடுக்கல தான். அதுக்காக இப்படி பண்ணுவேன். இங்கே பாருங்கள் ப்ரோ, காசு வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்போ காசு தரமாட்டேன்னு சொல்கிறான் ப்ரோ. வாங்கின காசு கொடுக்கலன்னு கேளுங்க ப்ரோ. கேட்டால் கொடுங்க, டைம் ஆகுது. ஆஃபீஸ் போகணும். நீ மட்டும் உங்க பேசினுக்கிறீங்க என்ன ப்ரோ? இல்லை இல்லைடா 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 இல்லை இல்லை ப்ரோ. இதோ காசு தரமாட்டாப்பா. என்னடா அவர் எப்படா தருவார்? அவனா லூசு பையனா? அவன் போறான் காசு கொடுக்குறா. என்ன இதை அடிக்கடி வரம்பு மீறி பேசுகிறானே? இல்லை ப்ரோ, இதோ ஃபோனு வந்து உங்ககிட்ட அவன் காசு வாங்கிக்க சொல்கிறான் ப்ரோ. யாரும் லூசுன்னு புரியல. யாரை சொன்னேன் இப்போ நீ? இல்லை ப்ரோ, இதோ பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான்.
கொஞ்சம் கை நீட்டி போடுங்க சார். எதுக்கு இங்க காலையில ஒரு அஞ்சு நாள் போலீஸும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் வாங்கிக்கலாம். டேய் 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 இல்லை ப்ரோ, நான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன் ப்ரோ. பேசிட்டு குடியா கிளம்பணும். இல்லை மச்சான், இவன் பாரு டென்ஷன் ஆகிறான்டா. இங்கே வர ஒருத்தவன் யார்கிட்ட பேசினீங்க? என் ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட ப்ரோ. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே, இவனை நம்பி இவ்வளவு பெரிய வண்டி எப்படி? ப்ரோ இருங்க ப்ரோ, காசு பரவாயில்ல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ரோ. காசு இதே காசு போட முடியுமா? முடியாதடா. இதே அப்புறம் மயிருன்னா மயிராணிலாம் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ உன்னை நம்பி நான் இவ்வளோ தூரம் வந்து இங்கே காசு போடுற, ஒரு 200 ரூபாய் காசுக்கு நம்ப மாட்டேற. ஆமாம், வாங்கின காசு கொடுக்கல தான். அதுக்கு தான் இப்போ தரமாட்டியா? தரமா? யோ மேலே கையை வைக்காது, எரியா பேசினுக்கிறேன். ஏ ஏ போங்கடா, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டு. மயிராணி ஐயோ ஐயோ ஏய் என்ன கம்பெனி இது? ப்ரோ கையை எடுங்க ப்ரோ. நான் இரு ப்ரோ, பாப்போம் ப்ரோ. இது யார் தப்பு இது சொல்லுங்க? இது என்ன கீழே வந்ததுக்கே இப்படி உடஞ்சிருச்சு? லூசு, நீ தான் கீழே போட்டப்ப. இல்லை ப்ரோ, அதுக்காக கையை எடுங்க ப்ரோ. ப்ரோ கையை எடுங்க ப்ரோ. ஃபோனு எல்லாம் போகிறாங்க ப்ரோ. ஃபோனு கொடுறேன். உன் ஃபோன் வரும். பிரச்சனை ஃபோன். யார் நீ? இப்போ எந்த ஏரியா நீ ப்ரோ? இந்த ஏரியா தான் ப்ரோ, பக்கத்து தெருவில் விவேகானந்த தெரு. நான் உன்னை பார்க்கவே. நீ ஃபஸ்ட்டு ஃபோன் எது ப்ரோ? விவேகானந்த தெரு தான் ப்ரோ, 7வது நம்பர் வீடு. என்ன ப்ரோ இது பாருங்களா, ஒரு கம்பெனி போன் எவ்வளவு ப்ரோ? இந்த போன் எவ்வளவு ப்ரோ? விவோவா? என்ன ப்ரோ கம்பெனி? நல்ல வேலை உடச்சிச்சு, கீழே வந்ததுனால என் ஃபோனை எத்தனை வாட்டி உடச்சிக்கிறேன். இல்லை ப்ரோ, நான் என் ஃபோனை எத்தனை வாட்டி உடச்சிக்கிறேன் தெரியுமா? இது என்ன இது? இது மாதிரி ஃபோனே மேலாம் ப்ரோ. இனிமே இது யாருக்குமே கிடையாது. ஓ நோ ப்ரோ, வேணாம் ப்ரோ. அந்த ஃபோன் வேற ஃபோன் வாங்கிக்கோங்க ப்ரோ. கொஞ்சம் ப்ரோ, உங்க ஃபோன் மேல தப்பு ப்ரோ. போறம்போக்கு கீழே போட்டு உடச்சி என் போன் மேல தப்பு சொல்றேன் ப்ரோ. இது ஒரு நிமிஷம் இருக்கு. வெயில் தான், குடி கிளாஸ் போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்கேன் ப்ரோ. கிளாஸ்ல கை வைக்காதீங்க ப்ரோ, 4000 ரூபாய் ப்ரோ. அது கிளாஸ் போன கூட கொஞ்சம் காசு சரியா ப்ரோ? பர்ஸ் ஏத்தணும் வரல ப்ரோ. காசு சரி, பர்ஸ் ஏத்தணும் வரல ப்ரோ. இருங்க, அந்த போனை ரெடி பண்ணி தரோம் ப்ரோ. பலியன் தெரியுது ப்ரோ. புதுசு மாதிரி இருக்கு. காசு சரி, இருங்க போன் பண்ணி தரேன். என் போன் கொடுங்க. வெளியூர்ல காசு வேணுமா நம்ம உனக்கு? ஃபஸ்ட்டு கையெடு நீ ஃபஸ்ட்டு. ஏன் என்ன என்ன இருக்கு கையை வைக்கிற மேலே? கையெடு என்ன லோ லோக்கல்னா நான் ரொம்ப இது. ஒரு நிமிஷம் ப்ரோ, வண்டி வண்டி எடு ப்ரோ. நம்ம வண்டியில் போய்ட்டு உனக்கு தான் அந்த காசு. எவ்வளோ ப்ரோ எவ்வளோ ப்ரோ ஃபோன் இது? 25000 ரூபாய். எவ்வளோ? 25000 ரூபாய் ப்ரோ. கேவலம் இந்த இது ஒரு ஃபோன் இது 25000. யோ காசுடா ஃபஸ்ட்டு காசு ப்ரோ. கையை சட்டையில் இருக்காதையா? காசு இல்லை ப்ரோ. ஒரு 25000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறேன், கீழே போட்டால் அப்படியே சுக்குன்னு இங்கே பாறான். கையை எடு ப்ரோ. உங்கள் அப்பனை தயாரிக்கிறான் கம்பெனி. இப்போ உன் வயசு என்ன ஆகுது?
உன் வயசு நான் கையா கையா மேல சட்ட மரியாதை தெரியாது உனக்கு உங்க அப்பா அம்மா என்ன மரியாதை லூசு ப்ரோ ரொம்ப அசிங்கமா பேசாத ப்ரோ எனக்கு பிடிக்காது ப்ரோ உனக்கு என்னடா மரியாதை போன பேச கூடா ஃபர்ஸ்ட் எவனே வாசு நீ வாசுல அவன இல்ல ப்ரோ ஒரு 25000 ரூபாய் போன் இங்க பாறா இது இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ நிறைய வேலை கிடைக்கிறது ரொக்கல கேட்டா சொல்லு போய் என்ன ப்ரோ இது பேட்டரி தனியா இருக்குது இது என்ன இது பைத்தியம் கண்ணா நீ பின்ன என்ன ப்ரோ இது மாதிரி ஒரு போனை வாங்கி லூஸ் மாதிரி நீ இருக்கிற உன்னை ஏமாத்தி கடகாரம் உன்னை ஏமாத்திக்கிறான் ப்ரோ நீ வந்து என்கிட்ட வந்து பேசுற நல்லா எவ்வளவு போன தூக்கி போட்டு வச்சுக்கிறான் இங்க போய் இது இது ஒட்டி நான் ஒட்டி ரெண்டா போகுது ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா சல்லி சல்லியான நொறுக்கிட்டீங்களா ரெண்டா போகுது நான் என்ன பண்றது கம்பெனி காரன் மேல தப்பா இல்ல கடகாரன் மேல தப்பா பைத்தியக்காரனா நீ எங்க ஃபர்ஸ்ட் வந்தவன் யாரு நீ ஃபர்ஸ்ட் நான் யாரு ப்ரோ நான் யாரு நான் யாரு எனக்கு என்ன ப்ரோ யாருன்னு கேட்ட நான் யாருன்னு யோசிக்கிறேன் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ நான் யாருன்னு யோசிச்சு நீ யார் இப்படி வந்த யார் இப்படி வந்த என்ன தெரிக்கிற முதுகெலாம் தெரிஞ்சுடா அடிச்சிருவோம்டா ப்ரோ என்ன ப்ரோ வாயெல்லாம் உடச்சிருவோம் ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் கையை கையை எடு ப்ரோ பஸ் ப்ரோ அசிங்கப்படுத்தாத ப்ரோ ஒரு மாதிரி வரவங்க போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ப்ரோ காசு கொடுறேன் தரம் ப்ரோ தரம் ப்ரோ இரு ப்ரோ இரு ப்ரோ காசு உச்சா வருது ப்ரோ உனக்கு கூட இருக்கக்கூடாதா இல்லை உனக்கு இருக்க கூட ஒரு மனுஷனுக்கு உரிமை இல்லையா இந்த இந்திய காசு காசு நீ கொடுக்க வாய் உடைக்க போறியா ஆமாம் ஏன் வா ஏன் உடஞ்ச மாதிரி தான் காசு கொடுறேன் பைத்தியக்காரன் யாரு ப்ரோ நானா பைத்தியம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கையறான் கை கையறான் நான் எப்படி இருக்கும் நான் சொல்ற பைத்தியம் எப்படி இருக்கும் இப்போ எப்படி ரீசெண்டா இருக்கறேன்னா குறுக்கு இருக்கிட்ட சிக்கிறானா ப்ரோ பைத்தியம்னா இப்படிதான் ப்ரோ இருக்கும் காசு கொடுத்து எங்க வந்த யார் வீட்டுக்கு வந்த நீ நான் வந்து நம்ம நம்ம விவேகானந்தர்ல விவேகானந்தர் யாரு விவேகானந்தர் பத்தி ஆமா ப்ரோ வசூலு எவ்வளோ பெரிய மனுஷன் அவரு ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லிக்கிறாரு என்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொன்னாரு சரி சரி நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நீ எவன நீ யூடியூப்லாம் பாக்குறியா யூடியூப்லாம் பாக்குறியா பார்ப்பேன் பார்ப்பல பார்ப்பேன் அப்படின்னா என் சேனல் எவ்வளோ பெரிய சேனல் இன்னும் தெரியல உனக்கு அசிங்கமாக பேசுறேன் ஓ உங்க இவ்வளோ நேரம் உட்காந்து கையே எடு ஃபர்ஸ்ட் நீ எனக்கு சட்டையில் கை இல்லை வேணாம் ப்ரோ இது புரியுது உங்கள் ஊர் உங்கள் ஏரியான்றதுனால நீங்கள் பண்ணுறீங்க இதே எங்கள் ஏரியாவில் இருந்தால் எங்கள் பசங்களுக்கு நான் வர வச்சுன்னு வச்சுக்கிங்க நான் வர வைக்கவா உனக்கு சுண்ணாம்பு தடி விடுவானுங்க உனக்கு சுண்ணாம்பு இல்லை ப்ரோ இப்படி யாருக்கு வர வைக்கிறேன் பசங்களை வர வைக்கிறேன் நான் வர வைக்கிறேன் ஏன் உன் ஃபோனை தான் நான் உடைச்சிட்டு இதை பாரு ப்ரோ உன் ஃபோன் அது போதுண்டா ஓகே நில்டா நீ ப்ரோ அப்படிலாம் பேசாத ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற இருடா இங்கே இருடா இங்கே இருடா உங்கள் ஊர்லேருந்தே ப்ரோ நீ ஃபோன் பண்ணால் எந்த கிறுக்கும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான் உன்னை பார்த்தாலே கிறுக்கு உனக்கு அறிவு இருக்குது அதை உடைச்ச எனக்கு அறிவு இல்லையா தப்பு போறோம் நம்ம மேல வச்சுக்கிட்டு நீ ஃபர்ஸ்ட் சட்டையில இருந்து கையறான் என்ன ஆள் தெரியாது நான் வர வைக்கிட்டா எனக்கு கீழே போட்டு உடச்சிமா நக்க போடுறேன் ப்ரோ ஒரு நிமிஷம் இரு உடைக்கிறா ப்ரோ ஒரு நிமிஷம் இரு ப்ரோ ஒரு நிமிஷம் போட்டு உடைக்கிறேன் ஒரு நிமிஷம் இரு ப்ரோ என்ன ப்ரோ மஞ்சள் மாக்கா மாதிரி வந்துக்கறியா ப்ரோ ஏன் ப்ரோ இங்க பா நீ தான் லூசுன்னு பார்த்தா உன் ஃப்ரெண்ட் மஞ்சள் மாக்கா மாதிரி வரான் வந்தவன்
என்ன பஞ்சமா காந்த மங்கா ப்ரோ ப்ரோ கைய எடுங்க ப்ரோ ப்ரோ அவர் என்ன சொல்றாருங்க அப்ப ஒரே நிமிஷம் வரும் ப்ரோ இங்க இங்க ஒரு நிமிஷம் அவன் சொல்றத கேட்டு நீ அவன் லூஸ் அவர் பண்ணான் இல்லன்னு சொல்றானே நண்பா நண்பா ஒரு நிமிஷம் நண்பா அவர் நியாயத்துக்காக பேசுற நண்பா சரி இரு இரு அவர் நியாயத்தை என்ன சொல்ற என்ன அந்த அந்த போனை எடுங்களா இருக்காது உடனே அது இல்ல உடனே போட போறியா இல்ல இல்ல நான் கூட போறேன் சொல்ல என்ன அது அந்த போனை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அது வேலை எவ்வளவு பா சொல்லு உன் ஃப்ரெண்ட் கிட்ட நீ எவ்வளவு நீ சொல்லா எவ்வளவு இந்த வேலை 25000 காசு குடு உனக்கு எப்படி தெரியும் அவன் சொல்லி அனுப்புறதாடா யார் சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்புறாரு ஒழுங்கா பீசா குடு காசு குடு Flipkartஆ ரெண்டு பேர் தான் பிடிக்கிறான நீ அப்படிதான் ப்ரோ நான் எல்லாம் சொல்லுங்கறா ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் இரு ப்ரோ சொல்லு இது வாங்குன போன் பண்றதுக்கு வாங்குன ப்ரோ நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன் என் போன்ல வந்து பேலன்ஸ் இல்ல என் போனும் உடைச்சிட்டான் இவன் வந்து என் போனையும் உடைச்சிட்டான் ப்ரோ என் போனும் உடைச்சிட்டான் ப்ரோ என் தலைவன் தப்பா பண்ணி போனவன் கீழ உடைச்சான் நீ உடைச்சாலும் அவர் உடைச்சிருப்பாரு உன் போன் எங்க ப்ரோ ஒரு போன் வச்சிருக்கவங்க தான் ப்ரோ கஸ்டமர் இவனுக்கு என்ன ப்ரோ ரெண்டு போன் வச்சிருக்கான் ப்ரோ ஏய் அது அவங்கவங்க வசதி வாங்குறது சரி ப்ரோ இல்ல ப்ரோ சரி நான் விஷயத்துக்கு சொல்றேன் ப்ரோ என் பேலன்ஸ்ல இல்ல ப்ரோ என் போன்ல பேலன்ஸ் இல்ல ப்ரோ அப்ப வந்து நான் என்ன பண்றேன் ஏய் கண்ணாடி கைட் வா கண்ணாடி கைட் வா கண்ணாடி எனக்கு தெரியாது ப்ரோ கண்ணு இது இது எவ்வளவு இது வந்து ஒரு 4000 ரூபாயா 5000 ரூபாயா நான் வாங்குனா அது வந்து இதுல வாங்குன 150 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண முடியல 4000 ரூபாய் கண்ணாடி உனக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கடா அப்படி இல்ல ப்ரோ இது வந்து வெளியில சீன் போடுறதுக்காக பேலன்ஸ் இல்லனா இது மாதிரி வாங்கி ஒரு துபாய் குறுக்கு சந்தை துபாய் ஒரு ஏரியாவில மூர்த்தி சார் அவனுக்கு முறையெல்லாம் நினைக்கிறேன் சிரிப்பு சிரிப்பா கீழே ஆமா ப்ரோ இப்படி இப்படி பேசுனா இப்படி ஊந்துருச்சு இப்ப உங்க போன் இருந்தா கூடலாம் எப்படி காசு இல்ல மாஸ்க் இருக்கு போட்டுக்கிறியா ஏதோ கொரோனா வந்துருயா இறங்க ஆல்ரெடி எனக்கு கொரோனா இருக்குது எனக்கு கொரோனா வந்து செத்து போயிடுவேன் கருணாக்கு காரன் கொரோனா வந்து செத்து போயிடுவேன் சொல்றதுக்கு எதுக்கு தானே என் போன் வச்சானே அதுக்கு அவன் தான் வச்சான் நான் லிப்ட் கேட்டேன் ப்ரோ லிப்ட் கேட்டேன் நானு நீ வந்து ரொம்ப ஓவரா போற நீ தப்பு என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரி தருதா உங்களுக்கு வேற வாட போறோம் மக்களே இப்படிதான் வந்து பிராங்க் ஷோ எல்லாம் நடந்துட்டு இருக்குது எவனும் வந்து ஒரு சில பண்றது கிடையாது இப்படி எல்லாம் எங்க போய் என் தம்பி தான் மூஞ்ச கட்டுற போய் கேமரால மூஞ்ச கட்டு இருந்தாலும் ஓவரா அடிக்கிறாங்கப்ப ஒரு நிமிஷத்துல மூஞ்ச காட்டு கேமரா மூணு பேர் மூஞ்ச காட்டுங்க பாத்துக்கிட்டு மக்களே இவங்க நம்ம புரிஞ்சுக்கா இருந்தாலும் சரி ரோட்ல இப்படிதான் வந்து பிராங்க் ஷோன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்
நாங்களும் நல்லா பிராங்க் ஷோ பண்ணிருந்தோம். இந்த கண்ணாடி அந்த தூக்கி உடஞ்ச போன பாக்குறீங்களா? போன கட்டலாம். இது வந்து டெமோ போன், நான் மொபைல் பில் இருந்ததுனால நமக்கு லிங்க் இருக்கிறதுனால டெமோ போன். இது மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க, இது வேஸ்ட். ஒண்ணு ஒர்க் ஆகாத போனு, சும்மா சாம்பிளுக்காக காமிப்பாங்க. நம்ம இந்த கம்பெனிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். கம்பெனி பேரு நான் அரைச்சி போட்டு நான் பாருங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். உடஞ்ச போன பாத்தீங்களா? இதுக்கப்புறமும் ஏன்டா இந்த இலையை பாத்து நிக்கிற, இந்த இலையை தூக்கடா. பாத்துக்கோங்க மக்களே, இதுதான் வந்து முன்னாடி பார்த்தா டிஸ்பிளே மாதிரியே இருக்கும், ஆனா டிஸ்பிளே கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி எல்லாம் பேட்டரி மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. பிராங்க் ஸ்டோன் சொல்லிட்டு நல்லா ஏமாத்துறாங்கல்ல, அவங்க மூஞ்சில காரி துப்பி கமெண்ட் பண்ணி விடுங்க இனிமேல். சரி, நம்ம அடுத்த பிராங்க் ஷோல உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வாங்கடா. எங்கடா எல்லாம் வாங்கடா, எல்லாத்தையும் வாங்கடா, வாங்க. நீங்களும் வாங்க, பரவாயில்ல. நீங்களும் வாங்க. இந்த பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையும் ஆகி போச்சு. நம்ம குறுக்கால பூந்து இவனை அடிச்சிடும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நின்னுக்கிறாங்க. அடி வாங்குற மாதிரி யாரா வந்து எப்படியா நோக்கிடுவோம்டான்னு சொல்லி வந்து போறோம். வண்டி அங்க விட்டு வந்து வெயிட் பண்ணாங்க. அப்ப நம்ம பசங்க எல்லாம் சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, பரவாயில்ல. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி உள்ள வந்து பாக்க வந்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க வாங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபன் பண்றோம் சொல்லுங்க, ஃபன் பண்றோம். ஆஃப் பண்ணிட்டீங்களா கேமராவா? எவனும் ஆஃப் பண்ணிருக்க மாட்டான் ப்ரோ. இதோ ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. சரி வா ப்ரோ, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தோம்ல, அவங்ககிட்ட நான் காசு வாங்கி தரேன். வா ப்ரோ. பரவாயில்ல, நீ வா வா வா, ஏடு வண்டி எடு. நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஊருக்கு அதுக்கு நல்லவங்க தப்பா.